ஆட்டோவை பிடித்த ஸ்வேதா ரகுவின் பங்களாவை அடைந்தார். ரகுவின் பங்களாவை அடைந்ததும் உள்ளே சென்று ரியா ரியா என கூப்பிட்டார் ஸ்வேதா. ராஜம்மா வெளியே எட்டி பார்த்தார். என்னம்மா ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம போயிட்டீங்க என்றார் அவர். ரியாவை எங்க வீடு இவ்வளவு அமைதியாக இருக்கு என்றாள் ஸ்வேதா. ரியாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவள் உங்களை பார்க்காம சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு தம்பியை ஒரு வழி பண்ணிட்டா என்றார் ராஜம்மா. ரகு அவளை முறைத்து கொண்டே கீழே இறங்கி வந்தான். ஏய், உனக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கவே இல்லையா? ஏன் இப்படி செய்கிற? ஏன் என் பொண்ணுக்கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ண, அப்புறம் நீ வரவே இல்லை என்றான் கோபமாக. ரியாவுக்கு என்னதான் ஆச்சு, ப்ளீஸ் சொல்லுங்க என கண் கலங்கினாள் ஸ்வேதா. பாருங்கம்மா எப்படி நடிக்கிறா பாருங்க என்றான் ராஜம்மாவை பார்த்து ரகு. ரியாவுக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்றார் ராஜம்மா. என்னம்மா உங்களை தேடி வெளியவே நின்றுட்டு இருந்துச்சுமா அந்த பிள்ளை? கண்ணில் நீர் ததும்ப ரியா எங்கே என்றார் ஸ்வேதா. மாடியை கை காட்டினார் ராஜம்மா. ஏய் நில்லு, என்ன செய்ய போகிற என அவளது கையை அழுத்தமாக பிடித்தான் தன் முரட்டு கைகளால் ரகு. ப்ளீஸ் என்னை விடுங்க விடுங்க என அழுக்குரலுடன் அவனது கையை எடுக்க முயற்சித்தார் ஸ்வேதா. தம்பி அவளை விட்டுருங்க என்றார் ராஜம்மா. ராஜம்மாவை ஒரு முறை பார்த்துவிட்டு அவள் கைகளை விடுவித்தான் ரகு. அவன் கை வைத்த இடம் சிவந்து போனது. அதுபோலவே அவளது மனமும் துடித்து போனது. வேகமாக படிகளில் ஏறி ரியாவின் அறைக்கு சென்றாள் ஸ்வேதா. ரியா அழுது அழுது நன்றாக தூங்கியிருந்தாள். அவள் கையை தன் கைக்குள் அடக்கி அழுது கொண்டிருந்த ஸ்வேதாவின் முதுகில் யாரோ கை வைத்த உணர்வு வந்தவளாய் நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்வேதா. ராஜம்மா தான் எதிரே என்றார். உன்னோட கலக்கம் புரியுது கண்ணு, ஆனால் உங்கள் உறவு ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி இருக்குமோன்னு எனக்கு தோணுது என்றார் அவர். அவள் எதுவும் புரியாதது போலவே முழித்தாள் ஸ்வேதா. பிறகு உணர்வு வந்து, இல்லைம்மா என்னால் தானே ரியா குட்டிக்கு இப்படி காய்ச்சல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்றாள் ஸ்வேதா. உன்னை பற்றியே குழந்தை பேசுகிறதை கேட்டுட்டு ரகு தம்பிக்கு ரொம்ப கோபமா உன் மேலே என்றான் அவர். இல்லைம்மா அவரோட கஷ்டத்தை கோபமாக வெளிப்படுத்துகிறாங்க, அதனால் ஒன்றுமில்லை என்றாள் அவள். ரியா முழிச்சிட்டா. ரியா எப்படிடா இருக்க என்று கேட்டாள் ஸ்வேதா. ஸ்வேதா என அவளுடைய பெயரை கூறிக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து ரியா ஸ்வேதாவை கட்டி கொண்டாள். போ ஸ்வேதா, நீ ரொம்ப மோசம், வாரேன்னு சொல்லிட்டு நீ வரவே இல்லை. உன்னை பார்க்கணும் போல இருந்தது தெரியுமா என்றது குழந்தை. சாரிடா ரியா செல்லம், என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாண்டா செல்லம் வர முடியலை என சொல்லிக்கொண்டே ரியாவின் நெற்றி கழுத்தை தொட்டு பார்த்தாள். அனலை தொட்டது போல் இருந்தது பிள்ளைக்கு. அம்மா ரியா சாப்பிட்டாளா என்று கேட்டால், இல்லைம்மா சாப்பிட அவளுக்கு ஏதாவது கொண்டு வரீங்களா, அப்படியே மாத்திரையும் என்றாள் ஸ்வேதா. நடப்பதை அறைக்கு வெளியே கையை கட்டியபடி நோட்டமிட்டு கொண்டிருந்தான் ரகு. வெளியே வந்த ராஜம்மாவை பார்த்து, அம்மா பாருங்க என்னோட பிள்ளைய இவ எப்படி மாற்றி இருக்கா பாருங்க என்றான் அவன். தம்பி என் கூட கொஞ்சம் வாங்க என அந்த அறையை விட்டு தள்ளி சென்று, தம்பி நம்ம ரியா இந்த பொண்ணை அம்மாவா நினைக்கிறா என்றார் ராஜம்மா. என்ன என்றான் கோபமாக. நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா, இந்த பெண் வருவதற்கு முன்னால் சாப்பிட எவ்வளவு அடம் பிடித்தாள், மாத்திரை கூட சாப்பிடவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வைத்தோம். ஆனால் இவ சாப்பாட்டுடன் மாத்திரை கொண்டு வர சொன்னதை நம்ம ரியா கண்ணு முன்னாடி சொல்லியும் நம்ம பொண்ணு வேணான்னு மறுக்கலை என்றார் அவர். உங்கள் பொண்ணு அவளுக்கு அம்மா வேணும்னு எதிர்பார்க்குறா தம்பி என்றார் ராஜம்மா. என்னம்மா இது மிட்டாயா, வாங்கித்தர என்னால் என்னோட மித்துவை தவிர யாரையும் நினைக்கவே முடியாது என்றான் அவன். எனக்கு புரியுதப்பா, ஆனால் குழந்தையை பற்றி நினச்சி பார்த்துக்கோங்க தம்பி என்றார் அவர். ஆனால் அந்த பொண்ணு அது மாதிரி நினைக்கலை தான், நான் அவகிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு மேலே தப்பாக தெரியலை என்றார் அவர். ராஜம்மா சமையற்கட்டில் நுழைந்து இட்லியை எடுத்துக்கொண்டு வர யோசனையில் இருந்த ரகு அவருடன் சேர்ந்து ரியாவின் அறைக்கு சென்றார். அங்கே சிரிப்பு சத்தம் பலமாக இருவரும் வெளியே நின்று கவனித்தபடி ரியா சிரித்து கொண்டிருந்தார். அதனை பார்த்து ரகுவிற்கு பேரானந்தம் கூடியது. தம்பி பார்த்தீங்களா நம்ம ரியா கண்ணு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கா, அது தவிர நமக்கு என்ன வேணும், யாரால சிரிச்சா என்ன, ரியா கண்ணு
பாட்டி உனக்கு இட்லி கொண்டு வந்திருக்கே, சாப்பிடுடா கண்ணா என்றார். சாப்பிடுவோம் மரியா குட்டி என்றாள் ஸ்வேதா. ரியாவை அப்படி கூப்பிடாதே என்றான் ரகு கோபமாக. அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு அவளை சாப்பிட வைத்தான் ஸ்வேதா. ரியா, உனக்கு சரியாகிற வரை உன் கூடவே தான் இருப்பேன் என்றாள் ஸ்வேதா. இருக்கலாமா இல்லை என ரகுவை பார்த்தார். ரியாவும் ரகுவை பார்த்தார். சரி என்றான் அவன். ரியாமா, நீங்கள் தூங்குவீங்களாம், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், அப்புறமா நம்ம விளையாடலாம் என்றாள் ஸ்வேதா ரியாவிடம். ரியா படுத்தவுடன் அவள் அறையை விட்டு வெளியே வந்த ஸ்வேதா ஃபோனில், அண்ணா நான் ஒரு 2 நாள் இந்த வீட்டில் தான் இருக்கணும், ப்ளீஸ் அண்ணா என்றாள் அவள். என்னால் இதை மட்டும் ஒத்துக்கவே முடியாது என்றான் பாலா. என்ன, ரியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ப்ளீஸ் அண்ணா அம்மாவையும் நீங்கள் தான் சம்மதிக்க வைக்கணும், அம்மா கிட்ட இப்போவே பேசிட்டு சொல்லுங்க, நான் ஃபோன்லேயே வெயிட் பண்ணுறேன் என்றாள் அவள். அவன் எப்படியோ அம்மாவை சம்மதிக்க வைத்தான். ஸ்வேதா, அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க, முதல்ல அதென்ன ஒரு ஆண் பிள்ளை இருக்கிற இடத்தில் தங்குறேன்னு சொல்கிறா, பெண் பிள்ளையை அப்படியே சரின்னு விட முடியுமா, ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க என நிறைய பேசினாங்க, நான் அந்த சின்ன பொண்ணுக்காக தான் கஷ்டப்பட்டு அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்கேன் என்றான் அவன். அண்ணா தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் யூ என சந்தோஷமாக முகத்தை திருப்ப அங்கே ரகு அவள் அருகே நின்றான். அவனை பார்த்தவுடன் அவனிடம் எதுவும் சொல்லாமல் கவனிக்காதவள் போல் விலகினான். ஆனால் அவன் பார்வையோ மிகவும் கூர்மையாக இவள் ஏன் இவ்வாறு செய்கிறாள் என நினைக்க தோன்றியது. இரவு உணவை முடித்துவிட்டு உறங்க செல்வதற்கு முன் என்னுடைய உடை என் அண்ணனிடம் எடுத்து வர சொல்லியிருந்தேன், அம்மா எடுத்து அடுக்கி வைத்து அண்ணன் இப்போது வந்து கொண்டிருப்பார் என்றார் ஸ்வேதா. என்ன உளறுகிறாய், உனக்கு தான் அம்மா யாருமே இல்லை என்றாயே என்றான் அவன். ஆம், எனக்கு இப்போதுதான் உறவுகள் கிடைத்துள்ளன என்றாள் அவள். முறைத்தபடியே அவளை பார்த்தான். நம்பாதவனாய், அன்று சொன்னேன்ல, ஒரு போலீஸ் என்னை காப்பாற்றினார், அவரை அண்ணனாகவும் அவருடைய அம்மாவை தன்னுடைய அம்மாவாகவும் ஏற்றுக்கொள்வதை கூறினார். பாருங்கம்மா, யாரு கூப்பிட்டாலும் அவள் போயிடுவா போல, என்ன ஜென்மங்களோ என்றான் கடுமையாக. அவளையும் மீறி ஸ்வேதா கண்ணீரில் கண்ணீர் பெருகியது. இதனை கேட்டவாறு உள்ளே வந்த பாலா, ஸ்வேதா நான் சொன்னேன்ல இப்படி கேவலமாக பேச்சு வாங்க தான் நீ வந்தியா என்றான் கோபமாக பாலா. கண்களை துடைத்து கொண்டு, ஒன்றுமில்லைண்ணா, நீங்கள் லக்கேஜை வச்சுட்டு போங்க என்றாள் அவள். இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது ஸ்வேதா, வா என்றான் பாலா. அண்ணா நான் வந்தது ரியாக்காக தான், ப்ளீஸ் என்றாள் அவள். இவன் பேசினது தெரிஞ்சாமல் மனசில் எவ்வளோ பாடுபடுன்னு யோசிச்சியா என்றான் பாலா. அம்மா கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அவள். என்னம்மா நாடகம் ஆடுறா பாருங்க, இந்த கம்பெனியில் போய் போலீஸ் உடைய மாட்டிட்டு வந்துட்டுருக்கான் இவன் என்றான் ரகு. பாலாவிற்கு கோபம் எகிர, இன்னும் ஒரு வார்த்தை பேச உன் ஜெயில் கிழித்துட்டு போயிடுவேன் என்றான் அவன். பாலாவின் கையை பிடித்திருந்து கொண்டு ஸ்வேதா பங்களாவை விட்டு வெளியேறி அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டாள். அம்மா நான் ரியா ரூமில் தங்கிக்கிறேன் என்றாள் ஸ்வேதா. நீ தாராளமாக தங்குமா என்றாள் ராஜம்மா. வேகமாக லக்கேஜுடன் படியில் ஏறினாள் சிவந்து அழுத கண்களுடன் ஸ்வேதா. தம்பி நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே என்றார் ராஜம்மா. நம்ம ரியாக்காக தான் தங்குறேன்னு அந்த பொண்ணு இருக்கா, ரியா சரியானவுடன் கிளம்புறேன் என்று கூறிய பெண்ணை உங்களது வார்த்தைகளால் நோகடித்து விட்டீர்களே என்றார் அவர். எந்த பெண்ணும் இதற்கு அப்புறமும் தங்க மாட்டா, ஆனால் இந்த பொண்ணு ரியா குணமடையணும்னு எவ்வளவு தாங்கிக்கிறா என்றார் அவர். அம்மா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி தான்மா நடந்துக்கணும் என்றான் அவன். பிறகு இருவருமே உறங்க சென்றனர். ஸ்வேதா அவன் பேச்சால் காயமுற்று வேதனையுடன் அழுது தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். ஆனால் மற்ற அனைவரும் நன்றாக தூங்கினர். வலியுணர்ந்த பிறகும் வலி புரிய உள்ளையா உமக்கு, வலியுணர்ந்த பிறகும் வலி புரிய உள்ளையா உனக்கு, உன் கலை மிகுந்த பேச்சு என் உயிர் நாடி துடிப்பற்று போகுதே, உன் கலை மிகுந்த பேச்சு என் உயிர் நாடி துடிப்பற்று போகுதே.
ரகுவிற்கு இடையிலேயே முழிப்பு தட்டியது. கடிகாரமே 2 காட்டியது. ரியாவை பார்க்க உள்ளம் துடித்தது அவனுக்கு. எழுந்து ரியாவினுடைய ரூமை தட்டினான். தட்டிய உடனே அறைக்கதவு திறக்கப்பட்டது. ஸ்வேதா தான் தூங்கவே இல்லையே, நீ தூங்கலையா என்றான் சாதாரணமாக ரகு. பதில் கூறாமல் நின்றாள் ஸ்வேதா. ரியாவை பார்க்கணும் என்றான் அமைதியாக அவன். உள்ளே வந்தான். ரியாவின் படுக்கை அறையில் அவள் தலைப்பக்கம் ஓரமாக அமர்ந்து அவளுடைய முடியை வருடிக்கொண்டே பார்த்தான் ரகு. இங்கே இருக்கலாமா என்று கேட்டான் ரகு. என்று பதிலளித்தாள் ஸ்வேதா. நீ ஏதேனும் ஒரு அறையில் தங்கிக்கொள் என்று அறைக்கான சாவி முழுவதையும் கொடுத்தான் அவன். எனக்கு எதுவும் வேண்டாம் என அவள் சொல்லிக்கொண்டே கீழிறங்க முயல, ஏய் ஸ்வேதா நில்லு நில்லு என தடுக்க ஓடியவன் அவள் கையை பிடித்து, ஏன் வேண்டாம்னு சொல்கிற என்றான். பேசாமல் நின்றாள். பதில் சொல்லு என்றான் கையை இறுக்கி கொண்டு கோபமாக. விடுங்க, வலிக்குது வலிக்குது என்றாள் அவள். அவள் கண்ணில் நீர் கோர்ப்பதை பார்த்துவிட்டு கையை தளர்த்தி பின்பு விட்டே விட்டான். அழுது கொண்டே பூஜை அறைக்குள் அந்த ராத்திரியில் நுழைந்தவள் காலை வரை தூங்காமல் காயத்ரி மந்திரம் எழுதினாள் போல. கண்ணிற்கு கீழே கருவளையம் வந்து ரொம்ப சோர்ந்து மயங்கி விழுந்து கிடந்தாள் பூஜை அறையில் ஸ்வேதா. காலையில் எழுந்தவுடன் எல்லா அறையும் திறக்கும்போது பூஜை ரூமை பார்த்து திருக்கிட்டு வேகமாக உள்ளே சென்றார் ராஜம்மா. ஸ்வேதா காயத்ரி மந்திரம் எழுதிய நோட்டை மடியில் போட்டபடி கீழே விழுந்து கிடந்தார். தம்பி தம்பி என கத்தினாள் ராஜம்மா. ரகு வந்து அவளை பார்த்துவிட்டு அதிர்ந்தான். அம்மா தண்ணீர் கொண்டு வந்து தெளிச்சு விடுங்க என்றான். தெளித்தவுடன் எழுந்தாள் ஸ்வேதா. அவள் உடல் சோர்வாக இருப்பது போல காணப்பட்டாள். என்னம்மா நைட்டு தூங்கலையா என்றார் ராஜம்மா. வேகமாக ராஜம்மாவை கட்டி கொண்டாள் ஸ்வேதா. இவளை தான் எவ்வளவு பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, சாரி என வாயெடுத்தவனை, என் அண்ணன் கூறியது சரிதான், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் உங்கள் குழந்தைக்காக தான் வந்தேன், எப்படியும் இவள் இன்றைக்குள் சரியாகி விடுவாள், அப்புறம் நான் கிளம்பி விடுகிறேன் என்றாள் அவள். இனி உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என கூறிவிட்டு தளர்வான நடையுடன் அறைக்கு சென்றாள் ஸ்வேதா. நான் எப்படி இப்படி மாறினேன்? இதுவரை யாரிடமும் கோபமாக கூட நடந்து கொண்டதில்லையே, எனக்கு என்ன ஆச்சு என மனதினுள் நினைத்தான் ரகு. தம்பி நேத்து வேற எதுவும் நடந்ததா என்று கேட்டார் ராஜம்மா. அது வந்துமா என இழுத்தான் அவன். எதுவும் சொல்ல வேண்டாம் தம்பி, எனக்கு புரிந்து விட்டது. அந்த பெண்ணிடம் நீங்கள் திரும்பவும் கடுமையான முறையில் நடந்து கொண்டீர்கள், அப்படித்தானே என்றார் ராஜம்மா. நான் தவறு செய்து விட்டேன்மா என்றான் ரகு. நான் அந்த பெண்ணை சென்று கவனிக்கிறேன் என்றவள் அறைக்குள் சென்றாள். ரியாவின் அருகில் படுத்தவள் உறங்கிவிட்டாள் போல. ரியாவை எழுப்பி, ஸ்வேதா தூங்கட்டும் நாம் கீழே போவோமா கண்ணு என ரியாவை தூக்கிட்டு அறைக்கதவை தாழ்பால் போட்டு கீழே இறங்கினாள் ராஜம்மா. கொஞ்ச நேரம் கழித்து தானாகவே கீழே வந்த ஸ்வேதா ரியாவை சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டாள். ரியாவிற்கு மருந்து கொடுத்தாள், தூங்க வைத்தாள். மதியமும் இதே போலவே நடந்தது. இருவரும் விளையாடினார்கள். ஸ்வேதாவும் ரியாவும் மாலையில் ஓரளவு ரியா குணமாகிவிட்டார். அதான் அவளால் விளையாட முடிந்தது. தன் வேலை முடிந்ததை உணர்ந்தாள் ஸ்வேதா. தான் கிளம்புவதாக சொன்னபோது மணி 6 தாண்டியது. பிறகு ரியாவிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி கிளம்ப 7 தாண்டியது. இப்போது வேண்டாமா, நாளைக்கு காத்தால விடிஞ்சதுமே கிளம்பிடு, ஆனால் இப்போ இந்த ராத்திரியில் வேண்டாமா என்றார் ராஜம்மா. எனக்கு என்னோட அம்மா அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு, அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றாள் ஸ்வேதா. உங்கள் அண்ணனை வர சொல்லியிருக்கியா என்று கேட்டேன். இல்லைம்மா, நானே போயிடுவேன் என்றாள் ஸ்வேதா. கலிகாலம்மா சொன்னால் கேளுமா, இல்லைன்னா ரகு தம்பி என வாயெடுத்தா ராஜம்மா. நான் வேணா வாரேன், தனியாக போக வேண்டாம் என்றான் ரகு. அம்மா என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம்மா, நான் கிளம்புறேன் என்றாள் ஸ்வேதா. இந்த ஏரியா மோசமான ஏரியா, சொன்னால் புரிஞ்சுக்கோமா என்றார் ராஜம்மா. லக்கேஜோடு ஒரு பையை ரகுவின் கையில் திணித்தார். ஆனால் அவனிடம் எதுவும் பேசவில்லை. தம்பி கார் எடுத்துகிட்டு போங்க என்றார் ராஜம்மா. சரிம்மா என்றவன் டிக்கியை திறந்து லக்கேஜை உள்ளே வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். கார் ஸ்டார்ட் ஆகலை. அம்மா ரியாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் ஆட்டோவில் தான் போகணும், ஆட்டோ ஸ்டாண்ட் வரை நடந்து போகிறோம் என பேசிக்கொண்டே லக்கேஜை எடுத்து வெளியே வைத்துவிட்டு கேட்டை திறந்தான்.
தம்பி, நானும் வரவா என்று முத்துசாமி கேட்க, இல்லை நீ, நான் பார்த்துக்கிறேன் என்றான் ரகு. என ஆளாள் ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். ஸ்வேதா அப்பப்போ ரகுவை நிமிர்ந்து பார்த்து கொண்டே நடந்தார். சரியான இருட்ட பகுதி நாலைந்து தடி என்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர். என்னடா வேணும் உங்களுக்கு என்றான் அலுப்பாக ரகு. அடிக்க வந்தான் ஒருவன் வேகமாக. ரகுவும் அடித்தான் அவனை. அவன் அடித்த அடியில் ஒருவன் விழுந்து ரகு அடித்த அடியில் விழுந்த ஒருவன் இழவே இல்லை. மற்றொருவன் அடிக்க வர அனைவருமே அவன் மீது பாய தனியாக ஒருவன் மட்டும் கையில் கத்தி எடுத்து வந்தான் ரகுவை குத்த. ரகு மீது பாயாத கத்தி ஸ்வேதாவின் வயிற்றுப்பகுதியை துளைத்தது. ரகுவை கொல்ல அவர்கள் வர ஸ்வேதா இடையில் புகுந்தாள். மறுகணமே ஸ்வேதா சரிய ரகுவால் நடந்ததை நம்பவே முடியவில்லை. அவன் மேலும் வெகுண்டு எழ அனைவரையும் துவம்சம் செய்தான் ரகு. மற்றவர்கள் எழ முடியாமல் அவதிப்பட்டனர். ஏய் ஸ்வேதா, என்ன செஞ்சுட்ட நீ என அவள் அருகே வந்தவுடன் அவள் அவன் கையை பிடித்து ஏதோ சொல்ல வந்து முடியாமல் மயக்கமானாள். ஏய் இந்திரி இந்திரி என கத்தினான். ஆனால் பயனில்லை. அவளை கையில் தூக்கி கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டு நோக்கி ஓடினான். அவள் அவன் மார்பில் சரிந்து கிடந்தாள். அவளை ஒரு ஆட்டோவில் ஏற்றி, அண்ணா ஜீவன் ஹாஸ்பிட்டல் போங்க, சீக்கிரம் என்றான் அவன். அவள் வயிற்று பகுதியில் ரத்தம் அதிகமாக கசிய அவன் ஸ்வேதாவின் ஹேண்ட்பேக்கில் தேடியதில் ஒரு துணி மட்டும் கையில் சிக்கியது. அதனை எடுத்து அவளது இடுப்பில் கட்டினான். ஒரு வழியாக மருத்துவமனையை அடைந்தார்கள்.